இந்த வீடியோல வந்து இந்த யாழ்ப்பாணத்துல தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிற இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமாக இந்த கரவட்டி வைத்தியர் செந்தூரன் அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கின்றார். தனது கருத்துக்களை தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில வந்து மேல கதர் இருக்கின்றார். யாழ் வைத்தியர்களுக்கு வந்து இப்ப வெளியில செல்றதுக்கே வந்து வெக்கம் அப்படின்னு சொல்லியும் அந்த அப்படி ஒரு நிலைமையை வந்து யாழ்ப்பாணத்துல உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது திட்டமிட்ட வகையில் சிலராலையும் சில ஊடகங்களாலும் தான் வந்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். அதோட வந்து அவர் பொதுவாக வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை வந்து மறுத்திருக்கின்றார். ஒரு சில வைத்தியருடைய பிழையை வந்து மொத்த வைத்திய சமூகம் மீதும் வந்து போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியும் நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஊரில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே வந்து டே டே என்று சொல்லி வைத்தியர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறார்கள் அப்படின்னு சொல்லியும் ஒரு மரியாதை மிக குறைவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமூக வளத்திலத்தில் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். அதோட தாங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்களை உண்மையில செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தங்களோட சக்திக்கு மீறிய விடயங்களை வந்து செய்திருக்கிறார்கள், அதுக்காவது கொஞ்சம் நன்றி கடனோ இருங்க அப்படின்னு சொல்லியும் மக்களை பார்த்து அதை கேட்டிருக்கின்றார். இது அவருடைய பதிவு. இதுக்கு எங்கன்ற கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வைத்தியத்துறை அந்த மருத்துவத்துறை அப்படின்றது வந்து மிக ஒரு ஆழமான ஒரு சமூகத்தில் வந்து மிக மரியாதையாக பார்க்கப்படுற விடயம். அது மரியாதை ஏன் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வெறும் மரியாதைக்காண்டி இல்லை, சமூகத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா நோய் வந்தால் வேறு வழியே இல்லை, ஆனபடினால தான் அந்த மரியாதையை தர்றாங்க. அந்த மரியாதையை சமூகம் தெரிவிக்க அதை மருத்துவர்கள் வந்து காப்பாற்றணும். ஆனால் அதை காப்பாற்றாமல் அந்த மரியாதையை வச்சு கொண்டு பின்னால் விளையாடினதும் அதேவேளை அது அந்த மரியாதையை வந்து தரக்குறைவாக நடத்தி எடுத்துக்கொண்டதாலும் தான் இந்த ஒரு விளைவு வந்து வந்திருக்கின்றது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாகவே அந்த மரியாதை கிடைக்கும். நீங்கள் வெளிநாடுகளிலே வேறு நாடுகளையே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த மருத்துவர்களுக்குரிய மரியாதை கட்டாயம் கிடைச்சி கொண்டாண்டிருக்கும். சரியா? ஏன்னா நீங்கள் சரியாக இருந்தால் சரியான மரியாதை கிடைக்கத்தான் போகுது. அப்போ நீங்கள் அந்த மரியாதையை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாக்க தான் வந்து இந்த பிரச்சனை வருது. இங்கே தனியாக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்றாலுமே சொல்லல. அது காரணம் இது ஒரு சிஸ்டம். அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள புல வந்ததுன்னு சொல்லி சொன்னா நீங்கள் அதை அதுக்குள்ள அங்கமா இருக்கிற நீங்கள் மற்ற மருத்துவர்கள் தான் வந்து அதை முதல்ல சொல்லி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்குரிய வேலையை பார்த்துருக்கணும். அதுக்கு அந்த நேரங்களில் அமைதியா இருந்துட்டு இப்ப மக்கள் எல்லாம் விளங்கி பிரச்சனையை பயிற்சி பண்ணி மக்கள் விமர்சிக்க தொடங்கினா பிறகு வந்து இதுல சொல்றதே வந்து நீங்களும் அதுல ஒரு பகுதியா இருந்திருக்கிறீங்க அப்படின்றதான் உண்மை. காரணம் வந்து அது எப்படி உண்மைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தாலும் இல்லை உங்கள்கிட்ட வாழ்ல இருந்தா கூட வந்து மக்கள் வந்து அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள போறாங்க. அப்ப இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விடயம். ஆனால் அதே மாதிரி இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா மக்களையும் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த டே கல்லா அப்படின்றது எல்லாம் வந்து எங்க போனாலும் வந்து அதை வந்து ஒரு அதோட பொது பண்பாயே வந்துட்டது. இதுகளை வந்து தவிர்த்து கொள்ளாம ஒருவர் வந்து மரியாதை குறைவாக பேசுறதோ இல்லை அவர் பிள்ளை விட்டுருக்காரோ இல்லையோன்றது அடுத்த கட்டம். ஆனால் நாங்கள் அந்த மரியாதையை கொடுத்து கொண்டுதான் சரியான முறையில் அந்த தொடர்பாடலை மேற்கொள்ளணும். ஆனால் அங்கே இங்கே வந்து எங்கட மக்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே அந்த கதைக்கே இடம் இருக்காது. அது அவைண்ட வெறும் ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையும் இல்லது ஒரு பொழுதுபோக்குலையும் இல்லை தங்கண்ட சொந்த மனதின் ஒரு இன்னொரு சைடை வந்து இவேலை காட்டி இன்பமுற வேலையும் தான் பாக்கினோம். அது எல்லாருமே சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்குள்ள இதுக்கண்டே ஒரு கும்பல் சோஷியல் மீடியாவில் தெரியுது. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அண்டே அந்த வாழ்க்கையில் அண்டைக்கு விடிஞ்சதுலேருந்து பின்னதுக்குள்ள அதை இவன்ல டே என்று சொல்லி திட்டி போட்டு போகிற மாதிரி தான் நிலைமை போகுது. ஆனால் இதெல்லாம் பார்த்து இவர்கள் வருத்தப்படுகிறார்கள் வெக்கப்படுகிறார்கள்னு சொல்லி சொன்னால் டாக்டர்ஸுக்கு அது விஷயம் தான் வேணும். இதை வச்சுக்கொண்டு ஆ திட்டுறாங்களோ அவன்ட்ட பின்னணி என்னன்றதெல்லாம் அது பெரிய அளவில் ஆராய வேண்டிய தேவையே இல்லை, அடிப்படையிலேயே பிடிச்சு கொள்ளலாம். இப்போ இப்போ ஆக கடைசிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எல்லாரும் சரியாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சமூகம் வந்து இந்த திட்டுறதோ விமர்சிக்கிறதோ வந்து குறைச்சி கொள்ளும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு முதலும் வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் வச்சு சொல்ல வைக்கையே வந்து டாக்டர் சத்யமூர்த்தி போட்ட முதல் பதிவு என்னன்னு சொல்லி சொன்னால் ஊடகங்களும் சில மக்கள் இருக்கிறாக்களும் வந்து தாங்கள் ஒரு பெரிய வைத்தியசாலை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு பெரிய சேவை செய்கிற நாளாக அந்த உலக பேருக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறோம், அதை விமர்சித்து குழப்புற மாதிரியான ஒரு கருத்தை தான் சொன்னார். அதாவது வந்து இந்த விமர்சிக்கிறது வந்து குழப்புற மாதிரி ஒரு அந்த இயங்கியல் வந்து குழப்புறம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொண்டார். உண்மையில சரியா இருந்துட்டா இங்க யாரும் விமர்சிக்க போறதும் இல்லை குழம்பு போறதும் இல்லை. ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற மருத்துவத்துறையை வந்து சரியான முறையில் வச்சிருக்க வேண்டியதா என்ற பொறுப்பு. அதுல சின்ன பிள்ளை வந்தாலும் மக்கள் வந்து அதை பெரிதுபடுத்தி தான் பார்ப்பார்கள். ஏன்னு சொன்னா அது முக்கியம். ஏன்னு சொன்னா உயிர் உயிர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அது அப்படித்தான் இருக்கும். அது பொது சமூகத்தின் பொது புத்தி. ஆனபடினால இதை சம்பந்தப்பட்டாலும் அது சரியா இருக்கிறதான் வந்து வேற வேற சரியா இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. இது சம்பந்தமாக உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லி எங்களோட கீழ் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கொள்ளலாம். நன்றி.